ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிமிஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம சென்னை போரூர் ஜிகே சினிமா சுவாசில் நின்றுருக்கோம். ஐரா படத்தில் பப்ளிக் ஒப்பீனியன் தான் கேட்க போகிறோம். இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க. கலையரசன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, யோகி பாபு மெயின் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து சத்யமூர்த்தி என்பவர் இசையமைச்சிருக்காரு, சுதர்ஷங்கிறவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்ட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஐரானா என்ன அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கலாம். இந்த படம் பார்த்துட்டு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்லுவீங்க, ஆனால் படத்தில் அந்த விஷயம் சொல்லலை. அதெல்லாம் நாங்களே ரிவீல் பண்ணிடுறோம். ஐரானா ஐரவதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆயிரம் யானைகள் கொண்ட பலம்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது நம்ம டேரக்டர் பேசினப்போ சொன்ன விஷயம் இது. சரி, படம் எப்படி இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம், வாங்க போகலாம். எவ்வளோ ஃப்ளாஷ்பேக் சுமாராக தானே இருக்குது. ஆக்டிங் சூப்பர், நயன்தாரா ஆக்டிங் சூப்பர். மற்றபடி படம் சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப சுமார் தான் சார். நயன்தாரா டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம், அவங்க பரவாயில்ல. பட் ஆனால் வந்து மூவி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. செகண்டாக ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் ஸ்லோவானதுனால படம் கொஞ்சம் கம்மி ஸ்லோவாகிடுச்சு. எதிர்பார்த்த அளவு இல்லை. ஸ்டோரி தான் யூஸ்வல் தமிழ் சினிமா பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. ஹாரர் பேட்டர்னில் நம்ம காஞ்சனாலாம் பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்குது, அப்படியே மாதிரி இருக்குது. அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் இல்லைடா முனி படம் வாரம் வருஷம் வர முனி படம் மாதிரியே இருந்த மாதிரி, ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க உடம்புலேருந்து இன்னொருத்தவங்க கூடுற மாதிரி, அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத பே படம் மாதிரி அது போயிடுச்சு. வேரியேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஆக்டிங்லாம் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் ஸ்டோரி தான் யூஸ்வல் தமிழ் சினிமா பேட்டர்ன் மாதிரியே இருக்குது. ஹாரர் பேட்டர்னில் நம்ம காஞ்சனாலாம் பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்குது, அப்படியே மாதிரி இருக்குது. யோகி பாபு இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வராரு, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாரு, விட்டுறாங்க, எதுவும் வரல அவ்வளோவா. ஆ, அவர் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் மகாதேவன் அவரும் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா புது ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. ப்ளஸ் வந்து பாட்டு தான் நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட் மியூசிக் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. இது மைனஸ் ஒன்றும் அவ்வளோ எதுவும் இல்லைண்ணா, படம் நல்லா இருக்கலாம் சார். காமெடி ஒன்றும் அவ்வளோவா இல்லைண்ணா, பரவாயில்ல, பார்க்க அவ்வளோ ஒன்றும் இருக்காது. கலையரசன் ஆக்டிங் செம்மையாக இருக்கு. அவங்கள நல்லா இன்னும் யூட்டிலைஸ் நிறைய மூவியில் பண்ணல, இதில் செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நயன்தாரா பவானி வந்து செம்மையாக இருக்குது. இன்னும் தேட்டர் விட்டு போயிட்டு கூட அந்த கேரக்டர் நம்ம கூடயே செம்மையாக காட்டியிருக்காங்க. ஆனால் பவானி கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியே, மேக்கப் எல்லாத்தோட சூப்பராக இருக்கும். நயன்தாரா மேமோட அந்த இன்னொரு கேரக்டர் வந்து எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது அவங்க கேரக்டருக்கு. ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். வந்து எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பாருங்கள், நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம். படத்தை வந்து ரெண்டு ஹாஃபாகவே பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு, படம் ஃபாஸ்ட்டாக போச்சு, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக், ரொம்பவே படம் ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் இல்லைடா முனி படம் வாரம் வருஷம் வர முனி படம் மாதிரியே இருந்த மாதிரி, ஏன்னா திடீர்னு ஒருத்தவங்க உடம்புலேருந்து இன்னொருத்தவங்க கூடுற மாதிரி, அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு செட் ஆகாத பே படம் மாதிரி அது போயிடுச்சு. ஸோ அது கம்மி பண்ணி டேரக்டர் வந்து அவர் சொல்ல வந்த கதை தான், இந்த ஒருத்தவங்களும் ராசி இல்லை அப்படின்ற அந்த மீனிங் கம்மி பண்ணி வேறு ஒரு இதுவாக சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா ஹிட் ஆகிருக்கும் அப்படின்றதான் என்னோடய ஃபீல். அதான் ஃபர்ஸ்ட் டைமாக டபுள் ரோல் பண்ணது, அந்த மாடர்ன் கேரக்டர் வந்து செம்மையாக சூட் ஆச்சு. வென் இட் கம்ஸ் டு த அதர் கேரக்டர், பவானி கேரக்டர், அந்த மேக்கப்லாம் போட்டு, அந்த ஹார்ட் ஒர்க் மேக்கப் போட்டு, அந்த அழுகுற சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பட் ஆனால் ஸ்டோரி லைன் கொஞ்சம் பெருசாக போனதுனால இட் டென்ட் சூட், இட் டென்ட் கோ வெல் வித் த ஸ்டோரி. அதை கம்மி பண்ணியிருக்கலாம். மியூசிக் சத்யமூர்த்தி அவரோட செகண்ட் மூவி தான் இது, பட் ஹி ஹஸ் டன் கிரேட் ஒர்க். இந்த பேய் படத்துக்கு தேவையான மியூசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கார் அவர். கலையரசன் அவர் அந்த அவர் அந்த வர ஸ்டோரியை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுனால எப்படிடா இவங்க இன்டர்லிங்க் ஆகிறாங்க, அந்த கடைசி அந்த லிஃப்ட் சீன் வர வரைக்கும் அதுதான் சமத்திரில். அவங்க வந்து அந்த லிஃப்ட் அப்போ வந்து நாங்கள் நோட்டீஸ் பண்ணவே இல்லை, அவங்க வந்து அதை க்ளோஸ் பண்ணுற பட்டன் அமுக்கிற மாதிரி. பட் வென் இட் கம்ஸ் டு தட் கிளைமேக்ஸ் சீன் அப்போ நோட்டீஸ் பண்ணதுனால, ஓ இதுதான் அந்த இதுவோ ட்விஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சது கலையரசன் ஆக்டிங் நல்லாவே இருந்தது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் யோகி பாபுவோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சு இன்னும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாமோ. பட் காமெடி தேவை, பட் ஆனால் அது காமெடி வந்து ஸ்லோவாக மூவியோடவே போன மாதிரி இருந்தது. ஆ, கோலமோ அதுதான் நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் யோகி பாபு வருவார், அவர் வந்து அந்த படத்தோடவே போவார். மேபி அவங்க ஒரு
ஒரு 10-15 minutes சீனில் தான் இருப்பாங்க. பட் அதுவே போகிற போக்கில் போகிற காமெடி தான், மற்றபடி ஸ்பெஷலாக எந்த காமெடியும் எதுவுமே இல்லை. அவன் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் 7.5 கொடுப்பேன். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஜவ் மாதிரி இல்லாமல் இருந்தால் இட் வுட் ஹவ் பீன் 9. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நம்ம அப்படி அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு படத்துக்கு தேவையான விஷயமா தான் நான் பார்த்தேன். ஒரு இந்த கதையில நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சிருக்கோமா நான் யோசிப்பேன். இல்லை அவர் அவருக்கு அவர் தான் கேள்வி கேட்டேன். இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு தயக்கமாக ஒரு பயமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்.